Hello friends, welcome to our channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ப்ராப்பர்ட்டி ரெடி டு ஆக்குபைல இருக்க 2BHK இண்டிபெண்டன்ட் ஹவுஸ்ங்க. ப்ராப்பர்ட்டி பத்தின டீடைல் இன்னும் இன்டெப்தா பார்க்கறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க என்ன பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் நோட்டிஃபிகேஷனை ஆன் பண்ணுங்க. வாங்க இப்போ நம்ம ப்ராப்பர்ட்டியை பார்ப்போம். இப்போ நம்ம ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்க இடம் பார்த்தீங்கன்னா நம்ம குடுவாஞ்சேரியிலங்க. குடுவாஞ்சேரி ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து ஜஸ்ட் 2 கிலோமீட்டர் அமைஞ்சிருக்க ப்ராப்பர்ட்டி தாங்க இது. ப்ராப்பர்ட்டி ரெண்டுமே பார்த்திங்கன்னா ரெடி டு ஆக்குபை கண்டிஷனில் இருக்குது. இப்போ நம்ம ப்ராப்பர்ட்டியோட கார் பார்க்கிங் பார்க்குறோம். கார் பார்க்கிங் நல்ல சைஸுங்க, 13x13 சைஸு. ஸோ ஒரு காரை விட்டு ரெண்டு பைக்கை விட முடியும், அவ்வளோ ஸ்பேஷியஸாக இருக்குது. லெஃப்ட் சைடில் பார்க்குறது ஸ்டெப்ஸுங்க, வீட்டுக்குள்ளே என்டர் ஆகும்போது லெஃப்ட் சைடில் ஸ்டெப்ஸ் இருக்கும். கீழே செப்டிக் டேங்க் ஏரியா. கார் பார்க்கிங்கில் பார்த்திங்கன்னா கீழே பார்த்திங்கன்னா போர்வெல் அமைச்சிருக்காங்க 125 ஃபீட்டுக்கு. இப்போ மெயின் என்ட்ரன்ஸ் போகிறோம். ரைட் சைடு பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து செட் பேக் இருக்குங்க. வீட்டை பொறுத்த வரைக்கும் நார்த் ஈஸ்ட் கார்னரில் இருக்க ப்ராப்பர்ட்டிங்க, ஈஸ்ட் ஃபேஸிங் பார்த்த மாதிரி அமைச்சிருக்காங்க. ரைட் சைடு 2 அடியும் பின்னாடி 2 அடியும் செட் பேக் கொடுத்துருக்காங்க. சேஃப்டி கிரில் கொடுத்துருக்காங்க டோருக்கு முன்னாடி. நல்லா ஹெவியாகவே இருக்குது ராடு. இப்போ நீங்கள் பார்க்குறது மெயின் என்ட்ரன்ஸ். வாசக்கல் நிலையெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல குவாலிட்டியான பொமாட்டிக்கில் பண்ணியிருக்காங்க. நல்ல ஃபினிஷிங்லாம் சூப்பராகவே இருக்குது. டோர் ஃபினிஷிங்லாம் பார்த்தீங்கன்னா பட்டி ப்ரைமர் வார்னிஷ்லாம் கொடுத்து பார்க்கவே நல்லா அட்ராக்டிவாக சூப்பராக கிளாஸ் ஃபினிஷில் பண்ணியிருக்காங்க. இப்போ நீங்கள் மெயின் என்ட்ரன்ஸில் இருந்து ஆப்போசிட் வாலை பார்க்குறோம். ஆப்போசிட் வால் பார்த்திங்கன்னா 3 வால் ஒரு கலர்லேயும், ஆப்போசிட் வால் 1 வால் கான்ட்ராஸ்டிங் கலர்லேயும் கொடுத்துருக்காங்க. அது லைட் சாஃப்ரனிஷ் கலரில் பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்குது. வாலுமே நல்லா மேட்ச் ஆகுது. லைட் அண்ட் டார்க் காம்பினேஷன் கொடுத்துருக்காங்க. ஆப்போசிட் வாலில் டிவிக்கான பாயிண்ட்டும், இப்போ நம்ம நின்றுருக்க லொக்கேஷனில் வந்து பார்த்திங்கன்னா சோஃபாக்கான ப்ரொவிஷனும் பிளான் பண்ணியிருக்காங்க. வீடு பக்கா வாசலில் இருக்குங்க. இது 2 பெட்ரூம்க்கான என்ட்ரன்ஸு. இப்போ டிவிக்கான ப்ரொவிஷனில் இருந்து ஆப்போசிட் சைடு நம்ம இப்போ பார்க்குறோம். ஸோ அந்த கார்னரில் தாங்க சோஃபாக்கான ப்ரொவிஷன் வரப்போகுது. ஸோ டோர் உள்ளே ஓப்பன் பண்ணிட்டு என்ட்ரானே சோஃபா இருக்கும். ஆப்போசிட் வாலில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு டிவிக்கான ப்ரொவிஷன். இப்போ சவுத் ஈஸ்ட் கார்னரில் கிச்சன் அமைச்சிருக்காங்க. இப்போ கிச்சன் தான் உள்ளே பார்க்க போகிறோம். கிச்சனை பொறுத்தவரைக்கும் நல்ல ஸ்பேஷியஸாக காத்தோட்டமாகவும் வெளிச்சமாகவும் இருக்குங்க. நம்ம கிச்சன் சைஸுன்னு பார்த்திங்கன்னா 11x7ங்க. நல்ல ஸ்பேஷியஸாக இருக்கும். பக்கத்தில் பக்கத்தில் ரெண்டு பேர் ஃப்ரீயாக நின்று சமைக்க முடியுங்க. ஸ்டோரேஜ் ஸ்பேஸுமே ரொம்பவே நல்லா கொடுத்துருக்காங்க. மேலே லாஃப்ட்டுமே பார்த்திங்கன்னா எல் ஷேப்பில் கொடுத்துட்டு, பக்கத்தில் இருக்க ஷெல்ஃபுமே பார்த்திங்கன்னா நிறைய ரேக்ஸ் கொடுத்ததுனால நிறைய மெட்டீரியல் ஸ்டோர் பண்ணி வச்சுக்க முடியும். அதுவும் இல்லாமல் கிச்சன் பிளாட்ஃபார்ம் பார்த்திங்கன்னா கிரனைட்டில் ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க. வித்து SSC கூட கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் லெஃப்ட் சைடில் இருக்க விண்டோ மூலமா கார் பார்க்கிங்கில் யார் வீட்டுக்குள்ளே என்டர் ஆகிறான்றது கூட கிச்சன்லேருந்து பார்க்க முடியுங்க. இப்போ நம்ம கிச்சன்லேருந்து திரும்ப ஹாலுக்கு வருவோங்க. இப்போ நம்ம லெஃப்ட் சைடில் பார்க்குறது மாஸ்டர் பெட்ரூம். வாங்க மாஸ்டர் பெட்ரூம்குள்ளே போய் பார்க்கலாம். இப்போ நம்ம பெட்ரூம் அமைஞ்சிருக்க கார்னர் பார்த்திங்கன்னா குபேர மூலைங்க. பக்கா வாஸ்துப்படி குபேர மூலையில் மாஸ்டர் பெட்ரூம் பிளான் பண்ணியிருக்காங்க. நம்ம வீட்டு பெரியவங்க எப்போவுமே ஒரு விஷயம் சொல்லுவாங்கங்க, வீடு கண்டிப்பாக வாஸ்துப்படி இருக்கணும். வீடு வாஸ்துப்படி இருந்தால் வீட்டில் இருக்கவங்க எல்லா நன்மைகளோட சந்தோஷமாக வாழ்வாங்க, எந்த பிரச்சனையும் உங்களுக்கு வராது அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் பார்த்திங்கன்னா வாஸ்துவில் இருக்கிற வீடை பார்த்து வாங்குங்க. ரொம்ப கம்மியான வீடுகள் தான் 100% வாஸ்துப்படி அமைக்கிறாங்க. அதில் இது ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஹவுஸு. பக்கா வாஸ்துப்படி வாஸ்துவில் ஒரு குறை கூட இல்லாமல் அமைச்சிருக்கிறது தாங்க இது. இப்போ மாஸ்டர் பெட்ரூம்குள்ளே இருக்கிற அட்டாச் சிஸ்டம்மை பார்த்துக்கிட்டு இருக்கோம். மாஸ்டர் பெட்ரூமில் இருக்க அட்டாச் சிஸ்டம்மை பொறுத்த வரைக்கும் வெஸ்டர்ன் கிளாஸ் ரெட் பண்ணியிருக்காங்க. நல்ல சைஸுங்க இந்த ரெஸ்ட் ரூமு. டாய்லெட் ப்ளஸ் பாத்ரூமே இருக்குது. 7 ஃபீட்டுக்கு டைலு ப்ளஸ் ஒரு வென்டிலேட்டருக்கான எக்ஸாஸ்ட் ஒன்று ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம அட்டாச் ரூம்லேருந்து வெளியே வரும். ரைட் சைடு கபோர்டு அமைச்சிருக்காங்க. மாஸ்டர் பெட்ரூம் இல்லாமல் கிட் பெட்ரூம்லேயுமே 2 பெட்ரூம்லேயுமே கபோர்ட் கொடுத்துருக்காங்க. லாஃப்ட் ஃபெசிலிட்டியுமே கொடுத்துருக்காங்க. பெட்ரூம்ஸ்லாம் பார்த்திங்கன்னா பெட்ரூம் டோர்ஸ்லாம் நல்லா ஹெவியாகவே இருக்குது. நல்லா டிசைனர் டோர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ 2 பெட்ரூமுமே டிஃப்ரெண்ட் கலர் காம்பினேஷனுங்க. ஒன்று பர்பிள் காம்பினேஷன், இந்த கிட் பெட்ரூம் பார்த்திங்கன்னா பிங்கிஷ் காம்பினேஷனுங்க. ஒரு 3 வாலில் வந்து லைட் பிங்க்கும் 1 வாலில் டார்க் பிங்க்கும் கொடுத்துருக்காங்க. வீட்டில் இருக்க லேடிஸ் அண்ட் குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிச்ச கலரு. 2 பெட்ரூம்ஸோட கலர்ஸுமே நல்லா யூனிக்காக சூப்பராக இருக்குங்க. இப்போ நீங்கள் பார்க்குறது கிட் பெட்ரூம். 2 பெட்ரூமே நல்ல சைஸு. ஸோ விண்டோஸ்லாம் பார்த்திங்கன்னா நல்லா ஹெவியாக நல்லா உட்டில் கொடுத்துருக்காங்க. கிரில்ஸ் எல்லாமே நெருங்க கொடுத்துருக்கிறதுனால உங்களுக்கு சேஃபர் சைடில் ரொம்பவே நல்லா இருக்குங்க. அதே மாதிரி டிஃபால்ட்டாக 2 பெட்ரூமே ஏசிக்கான பாயிண்ட்டுமே கொடுத்துருக்காங்க. வித் இன்வெர்டர் கனெக்ஷனுமே இருக்குது. வீட்டோட டெய்ல்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா எல்லாமே 2x2 வெட்டிஃபை டெய்ல் கொடுத்துருக்காங்க. டிசைனர் டோர்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப கிளாசிக்காக சூப்பராக இருக்குது. ஹாலில் இருக்க விண்டோ பாருங்கள், நல்ல சைஸு.
ஆக்சுவலி 4x4 வருவாங்க சைஸு. டோருக்கு பேக் சைட் பார்த்துறீங்க, 3-phase லைன் டிபி பாக்ஸும் கொடுத்துருக்காங்க. வீடு 3-phase லைனோடவே இருக்குங்க. அதே மாதிரி வீடை சுற்றி ஓப்பன் ஸ்பேஸ் நிறைய இருக்கிறதுனால வெளிச்சத்துக்கும் காற்றோட்டத்துக்கும் நம்ம வீட்டை பொறுத்த வரைக்கும் பஞ்சமே இருக்காதுங்க. உங்களுக்கு விண்டோஸ் அண்ட் டோர்ஸ் ஓப்பன் பண்ணி வச்சாலே போதும், ஃபேன் லைட் போட வேண்டிய அவசியமே இருக்காது உங்களுக்கு. இப்போ நம்ம ஹாலில் இருக்கிற காமன் ரெஸ்ட் ரூமை பார்க்குறோங்க. காமன் ரெஸ்ட் ரூம் பொறுத்தவரை சைஸை பார்த்திங்கன்னா 6x4ங்க. இதுவுமே நல்லா வெளிச்சமாக இருக்குது பாருங்கள். உள்ள வெஸ்டர்ன் ஸ்டைல் கிளாசட்டும் வித் ஷவரு ப்ளஸ் வால் மிக்சர் எல்லாமே ஃபிட் பண்ணி தர போகிறாங்க. வீடை பொறுத்தவரையில் மற்ற எல்லா வேலையும் முடிஞ்சதுங்க. ஒரு 5% ஒர்க்கு மட்டும் தான் பெண்டிங். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது மாதிரியான கிளாசட் ஃபிக்ஸ் பண்ணுறது, வால் மிக்சர், ஷவர் ஃபிக்ஸ் பண்ணுறது, இது மாதிரியான சின்ன சின்ன ஃபினிஷிங் ஒர்க் மட்டும்தான். ஆக்சசரிஸ் ஃபிக்ஸ் பண்ணுறது முடிஞ்சிருச்சுன்னா வீடு 100% கம்ப்ளீட் ஆகிருக்குங்க. இப்போ நம்ம ஹாலுக்கு வந்தாச்சு. ஹால்லேருந்து மேலே சீலிங்கை பார்க்குறோம். எவ்வளோ சூப்பராக பண்ணியிருக்காங்க பாருங்கள். ஐ கேட்சியாக இருக்குது. 4 சைடுமே பார்த்திங்கன்னா நல்லா பவுண்ட்ரி ஒர்க்கு பண்ணி அது கோல்டு கலர் பெயிண்ட் கொடுத்து நல்லா ஹைலைட் பண்ணியிருக்காங்க. அது இல்லாமல் 4 கார்னருமே பார்த்திங்கன்னா ஸ்பாட்லைட் ஃபெசிலிட்டியும் கொடுத்துருக்காங்க. ஹாலில் நல்ல 3 ஃபேனுக்கான ப்ரொவிஷன் இருக்குது. சென்டரில் வந்து ஒரு டெக்கரேஷன் ஒன்று கொடுத்துருக்காங்க. அதில் நீங்கள் டெக்கரேட்டிவான பங்களாவில் போடுற மாதிரியான லைட் ஒன்று தொங்க விட்டிங்கன்னா ரொம்பவே அட்ராக்டிவாக சூப்பராக இருக்குங்க. இன்னும் ஒரு முக்கியமான விஷயங்க, இந்த வீட்டை வாங்க போகிறவங்க உண்மையிலேயே பாக்கியசாலிங்க. எதை வச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாஸ்துவில் நம்பிக்கை இருக்கவங்களுக்கு இதை பற்றி தெரியும். நார்த் ஈஸ்ட் கார்னர் வாஸ்துவில் எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படின்ற ஒரு விஷயம். ஆமாங்க, இந்த மனை நார்த் ஈஸ்ட் கார்னரில் அமைஞ்சிருக்கு. 2 சைடு ரோடு, 2 சைடு 30-அடி ரோடு. அதில் கார்னரில் அமைஞ்சிருக்க பிளாட்டு தாங்க இது. அதில் கட்டப்பட்ட வீடு தான் இது. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது செப்டிக் டேங்க் ஏரியாங்க. செப்டிக் டேங்க் வந்து க்ளோஸ் பண்ணி தரணும். அது சின்ன ஒர்க் பெயிண்டிங் இருக்குது. அதுவும் இல்லாமல் பார்த்திங்கன்னா இந்த இடத்துலாம் பார்த்திங்கன்னா பெயிண்டிங் ஒர்க்குமே சின்னதாக பெயிண்டிங் இருக்குது. இது எல்லாமே ஜஸ்ட் ஒரு 1 வீக் ஒர்க் மட்டும்தாங்க. 5% ஒர்க் மட்டும்தான் பெயிண்டிங். உடனடியாக வீடு பார்த்துட்ருக்கேன், எனக்கு வீடு அவசரம், நான் இருக்கிற வீட்டில் லீஸ் பீரியட் முடிஞ்சிருச்சு, எனக்கு லோன் சாங்ஷன் ஆகிருச்சு, இல்லை என்னோடய லோன் எக்ஸ்பைரி ஆக போகுது, இமீடியட்டாக எனக்கு ரெடி டு ஆக்குபையில் ப்ராப்பர்ட்டி வேணும் அப்படின்ட்டு அவசர அவசரமாக பார்த்துட்ருக்கவங்களுக்கு இந்த ப்ராப்பர்ட்டி ரொம்பவே பெஸ்ட்டாக இருக்குங்க. நாட் ஓன்லி தட், வீடு ரெடி டு ஆக்குபையில் இருக்கிறதுன்றது மட்டும் இல்லை, ப்ராப்பர்ட்டியோட விலையை கேட்டால் உண்மையிலேயே அசந்துருவீங்க. வீட்டோட ப்ரைஸ் ஜஸ்ட் 42 லேக்குங்க. இந்த லொக்கேஷனில் கூடுவாஞ்சேரி ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து ஜஸ்ட் ஒரு 2 கிலோமீட்டரில் எங்கேயுமே 42 லட்சரூபாய்க்கு ஒரு வீடு கூட இல்லைங்க. நீங்கள் எங்கே வேணாலும் பார்க்கலாம். இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிறது கூடுவாஞ்சேரி பிரிட்ஜுங்க. இந்த பிரிட்ஜு வந்து பார்த்திங்கன்னா அந்த சைடு ஜிஎஸ்டியும் இந்த சைடு கூடுவாஞ்சேரி மாடம்பாக்கம் ஏரியாவையும் இணைக்கிறதுங்க. அடியில் ரயில்வே ஸ்டேஷன் இருக்குது. ஸோ இந்த பிரிட்ஜு அந்த சைடு ஏறி இறங்கினா உங்களுக்கு ஜிஎஸ்டி ரோடு, பிரிட்ஜுக்கு அடியில் போனீங்கன்னா உங்களுக்கு ரயில்வே ஸ்டேஷன். ஸோ நல்ல கனெக்டிவிட்டி இருக்க ஏரியா. எவ்வளோ ரெசிடென்ஷியல் இருக்குது பாருங்கள், எவ்வளோ கமர்ஷியல் ஏரியாஸ் இருக்குது பாருங்கள். இப்போ நம்ம பார்த்துட்டுருக்கிறது தான் வாழத்தோப்பு ஜங்ஷனுங்க. இந்த ஜங்ஷனில் பஸ் ரூட்லாம் இருக்குதுங்க. இதான் நியர்பை பஸ் ஸ்டாப்பும் கூட. இப்போ நம்ம ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்க இடத்துல இருந்து ஜஸ்ட் 5 கிலோமீட்டர்ஸ் டிஸ்டன்ஸ்லேயே ஓரகடம் சிப் காட்டுங்க. அதுவும் இல்லாமல் இப்போ ஓப்பன் பண்ண போகிற ஊரப்பாக்கம் மஃப்சல் டிப்போலேருந்து ஜஸ்ட் 5 கிலோமீட்டரில் அமைஞ்சிருக்கிறதாங்க நம்ம ப்ராப்பர்ட்டி. ப்ராப்பர்ட்டியை பொறுத்தவரையில் நீங்கள் வந்து ஆக்சிஸ் பேங்க், HDFC, LIC இதெல்லாம் லோனும் போகலாம். ஸோ தாராளமாக வந்து பாருங்கள். பிடிச்சிருந்தா ப்ரொசீட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அவர் சேனல்.